முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்தும் மற்றும் 11/7 அன்று பொதுக்குழுவால் இயற்றப்பட்ட சிறப்பு தீர்மானங்களை எதிர்த்தும் பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட முன்னாள் உறுப்பினர்கள் திரு ஓபிஎஸ், திரு மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன் மற்றும் வைத்தியலிங்கம் ஆகியோர் தொடுத்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அவர்கள் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் முறைப்படியான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறும் மற்றும் இந்த வழக்கில் எந்தவிதமான இடைக்கால உத்தரவையும் கொடுக்காமல் இந்த வழக்கை திங்கட்கிழமை அன்று ஒத்திவைத்துள்ளார்கள். இந்த பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட இந்த அனைவரும் மீண்டும் மீண்டும் இந்த நீதிமன்றத்தை நாடி ஏதாவது ஒரு உத்தரவை பிறப்பித்து குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் எந்தவிதமான இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்காமல் வெறுமனே இந்த வழக்கை முறைப்படியான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்து இந்த வழக்கை திங்கட்கிழமை என்று ஒத்திவைத்துள்ளார்கள். வேறு ஏதாவது